உலக அளவில் பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற வல்லரசு நாடுகள் விண்வெளியிலும் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட நீண்ட காலமாகவே முயற்சியை எடுத்து வருகின்றன. ஆரம்ப காலத்தில் நிலவு குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த நாடுகளின் கவனம் பின்னர் செவ்வாய் கிரகத்தை நோக்கி திரும்பியிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா உட்பட்ட நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சிக்காக பல மில்லியன்களை செலவிட்டு குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் நிகழ்த்தியிருக்கின்றன. சந்திராயன் விண்கலத்தின் மூலம் நிலவில் நீர் இருந்ததற்கான ஆதாரத்தை இந்தியா கண்டறிந்தது. விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு மைல்கல்லாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சீனா அனுப்பிய தியாவென் 1 விண்கலமானது கடந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்தது. 6 சக்கரங்களை கொண்ட ரோவர் கருவியுடன் அனுப்பப்பட்ட இந்த விண்கலத்தின் மொத்த எடை 240 கிலோவாகும். இந்த நிலையில் தற்பொழுது செவ்வாய் கிரகத்தில் இந்த தியாவென் 1 ரோவர் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளதாக சீனா அறிவித்திருக்கின்றது. செவ்வாய் கிரகத்தின் மேல் கீழ்ப்பகுதிகளின் புவியியல் அமைப்பு குறித்து இந்த விண்கலம் ஆய்வு செய்ய இருக்கின்றது. மேலும் இந்த விண்வெளி கருவியில் ரோவர் விண்கலத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் 5 கருவிகள் செவ்வாய் கிரகத்தின் பாறை தன்மைகள், நீர் ஆகியவை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றன. ஏற்கனவே சீனா விண்ணுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பியுள்ளது. அதேபோல நிலவை ஆய்வு செய்வதற்கும் விண்கலன்களை அனுப்பி வைத்திருக்கின்றது. அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது சீன விண்கலம் 1 செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாக கருதப்படுகின்றது.